பார்த்தீங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு எஸ்பிபி காலனி மேம்பாலம் புதுசாக கட்டினது. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய காலேஜ்கிட்ட இருக்கோம், நம்ம ஓல்டு காலேஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்திங்கன்னா நான் வந்து பைக் ரைடு ட்ராவல் வீடியோஸு, ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸு, பஸ் ஸ்டாண்ட் ரிவ்யூஸு, ப்ராடக்ட் ரிவ்யூஸு, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஈரோட்லேருந்து திருச்செங்கோடு வரைக்கும் பைக் ரைடு போயிருந்தேன். ஒரு சின்ன பிளாக் தான், அதை காமிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம சேனலை வந்து யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈரோட்டிலேருந்து கருமூல் போன தாண்டி போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம இப்போ திருச்செங்கோடு ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து இந்த பள்ளிப்பாளையம் வரைக்கும் வந்து மேம்பாலம் போட்டுட்ருக்குறாங்க. வெயில் நல்லா அடிக்குது. சரிங்க, வேலை பின்னாடி போகிறங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. பள்ளிப்பாளையம் வரைக்கும் பஸ் வந்து இந்த ரோட்டில் இப்போ போக முடியாது. பட் மேம்பாலம் போட்டாங்கன்னா ரோடு அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்குது, அதனால் கண்டிப்பாக தேவை, மேம்பாலம் தேவை. கூடிய விரைவில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஈரோடு திருச்செங்கோடு போகிறவரையில் எஸ்பிபி காலனி, எஸ்பிபி காலனி மேம்பாலம் இது புதுசாக கட்டினது. பார்த்திங்கன்னா எஸ்பிபி காலனி தாண்டிக்கிட்டோம். இது திருச்செங்கோடு போகிற வழி பாருங்கள், ரோடு ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடெல்லாம் வந்து ரோடை அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க, அதனால் டிராஃபிக் வந்து நிறையா இருக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் பஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது, அதனால் ரோடு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தான் இருந்தது, இப்போ தான் பெருசு பண்ணுறாங்க. வாழைப்படுத்துகிறப்ப வந்து வண்டி போக்குவரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து ரோடு பறித்து போட்டிருக்காங்க. நான் அந்த ரோடு டபுள் ரோடு பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். இதுவும் பள்ளிப்பாளையத்தில் மேம்பாலம் கட்டுறது வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பள்ளிப்பாளையம் வந்து மிக மோசமான ஏரியா, டிராஃபிக்கில் மாட்டினோம்னா சிக்கிக்குவோம், அதனால் மேம்பாலம் கட்டுறது ரொம்ப இது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு மணி தாண்டி போயிட்டுருக்கோம். நேராக கேஎஸ்ஆர் காலேஜ், கேஎஸ்ஆர் காலேஜ் அப்புறம் திருச்செங்கோடு தான். ரோடு வந்து ஃபுல்லாக படுத்திகிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்படுத்துலாம் வந்துட்டுருக்கேன், இது வரைக்கும் ஆழப்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக அநேகமாக திருச்செங்கோடு வரையும் ஆழப்படுத்துகிறாங்களா என்னென்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ஒன்று இருக்கும் எஸ்பிக்கு, அதான் அஞ்சு பணம் தாண்டி ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இங்கே ரோடு வந்து பரிசுரம் போட்டிருக்காங்க, அவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருச்செங்கோடுக்கு வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து தெரியுது கேஎஸ்ஆர் ஸ்பின்னிங் நினைக்கிறேன், கேஎஸ்ஆர் காலேஜ் வந்தாச்சு. ரைட்டில் தெரியுது கேஎஸ்ஆர். ரைட்டில் தெரியுது வந்து கேஎஸ்ஆர் ஆர்ட்ஸு. முன்னாடி நம்ம கேஎஸ்ஆர் காலேஜ் வந்துருச்சு. நம்ம வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் நம்ம இதில் மறக்க முடியாது. பேட்டரி ப்ராப்ளம், அதனால் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வீடியோ வந்து ஏதாச்சும் காரணத்துக்காக வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.